கரூர் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. 80,000-க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு இன்று நல உதவிகளை வழங்குகிறார். சென்னையில் நாளை மறுதினம் முதலீட்டாளர்கள் மாநாடு, அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. எம்ஜிஆரின் நோக்கத்திற்கு எதிராக செயல்படுகிறார் ஓபிஎஸ். உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல். எனக்கு கை ராசி மீது நம்பிக்கை இல்லை, முதலமைச்சரும் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதவர்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது, அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தல். கோவில் சொத்துகளின் வருவாயை முறையாக வசூலித்தால் பற்றாக்குறையில்லா பட்ஜெட் சாத்தியம், சென்னை உயர்நீதிமன்றம் அரசுக்கு அறிவுறுத்தல். செல்போனில் வரும் போலி குறுந்தகவலை நம்பி ஏமாற வேண்டாம், சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜுவால் அறிவுறுத்தல். குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தேர்தலில் ஆதரவு கோரி திரௌபதி முர்மு இன்று சென்னை வருகை. அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்ட திட்டம். நாட்டில் நிலவும் வெறுப்புணர்வு அரசியலுக்கு மத்திய பாஜக அரசே காரணம், வயநாட்டில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நாளை மறுநாள் கூடுகிறது மகாராஷ்டிரா சட்டப்பேரவை, ஏக்நாத் ஷிண்டே அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு. ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை, உக்ரைன் விவகாரம் குறித்து ஆலோசனை. உக்ரைனுக்கு மேலும் 820 மில்லியன் டாலர் உதவி வழங்கப்படும், அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதல் நாள் முடிவில் இந்தியா 7 விக்கெட் இழப்புக்கு 338 ரன்கள் குவிப்பு.